வெல்கம் டு கடலலை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆயுத பூஜை ஸ்பெஷலா சக்கர பொங்கலும் சுண்டலும் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்பதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல கொதிக்கிற தண்ணியில பச்சரிசி போட்டுக்கலாம். நான் அரை கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி நல்லா வெந்த அப்புறமா இடிச்சு வச்ச ஏலக்காவும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா முக்கா கிலோ மண்டை வெள்ளத்தை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவலும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அரை கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ மண்டை வெள்ளை எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்க்க மாட்டீங்கன்னா அரை கிலோ பச்சரிசிக்கு அரை கிலோ மண்டை வெள்ளை கரெக்டாக இருக்கும். இப்போ பச்சரிசி நல்லா வெந்துட்டுருக்க டைமில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இடிச்சு வச்ச மண்டை வெள்ளத்தை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளத்தை நல்லா இடிச்சதுனால எனக்கு சீக்கிரம் கரைஞ்சிருச்சு. நீங்க பெரிய பெரிய பீஸாக இடிச்சு வச்சிருந்தீங்கன்னா மிக்ஸ் பண்றதுக்கும் சரி அது கரைஞ்சி வர்றதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீங்க இடிக்கும் போதே வெள்ளத்தை நல்லா குட்டி குட்டியாக இடிச்சு வச்சுக்கோங்க. அப்படியே இன்னொரு சைடுல ஒரு கரண்டியில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இன்னும் நிறைய நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் கடைசியாக ஊற்றுறதுனால இதில் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழமும் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆன உடனே நம்ம பொங்கல் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் பொங்கலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சக்கர பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இறக்கும் போது நம்ம நெய் சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் நெய் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். நெய் ஊற்றின அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூடான சுவையான சக்கர பொங்கல் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டல் பண்ணுறதுக்கு சுண்டலை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஊற வச்ச சுண்டலை 5 விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் நல்லா வெந்த அப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சுண்டல் மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சக்கர பொங்கல் பண்ணோம்ல அதே கரண்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேன அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்த அப்புறம் 2 வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்ச சுண்டலில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச அப்புறம் நம்ம தாளித்து வச்சோம்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூடான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாமிக்கு படைக்கிறதுக்காக சக்கர பொங்கலும் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.